வெல்கம் டு சஷீஸ் வேர்ல்டு நான் உங்கள் சசிரேகா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல் அபவுட் ஹேர் ஹேர் வந்து குழந்தைங்க வந்து வயிற்றில் இருக்கும்போது சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹேரை பற்றி பார்த்துடலாம் ஹேர் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசில் நிறைய ஹேர் இருக்கும் அப்புறம் போக போக கொட்ட ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் வந்து நினைப்போம் ஸ்கேல்ப் நம்ம ஒழுங்காக பராமரிக்கலையா இல்லைனா வந்து நல்ல ஃபுட்டு எடுக்கலையோ ப்ரோட்டின் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கலையோ அப்படின்னு நிறைய யோசனைகள் இருக்கும் இல்லை நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது சரியாக க்ளீன் பண்ணலையோ ஹேரை அப்படியெல்லாம் நினைப்போம் அதே மாதிரி வந்து ஆயில் தடவுனா தான் ஹேர் வந்து நல்லா வளருமா அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பட் ஆனால் ஹேர் வந்து கொட்டத்துக்கு முதல் முதல் காரணம் முக்கியமான காரணம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் தான் நிறைய பேருக்கு வந்து ஹேர் வந்து லாஸ் ஆகுது ஃபஸ்ட்டு உடனே வந்து பிறக்கும் போதே வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு பசங்களுக்கு அதுக்கப்புறம் படித்த பிறகு நல்லா காலேஜில் சீட் கிடைக்கணும்னு ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா வேலைக்கு போகணும்னு ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது நம்ம சின்ன வயசில் நல்லா அடர்த்தியாக இருக்கும் ஹேரு போக 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 ஹேர் வந்து ரொம்ப டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிடும் ஹேரு ஏன்னா இது எல்லாமே முக்கியமான காரணம் எதனால் வருதுன்னா ஸ்ட்ரெஸ்னால்தான் வருது முடி கொட்டுறது வந்து எதனால் முக்கியமாக கொட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால்தான் கொட்டுது நெகட்டிவா பேசினாலும் அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் தான் நெகட்டிவ் பீப்பிள் கிட்ட பழகினாலும் அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இப்போ நம்ம இதனால தான் முடி கொட்டுதுன்னு தெரிஞ்சிச்சு தான் கொட்டுது அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஹேர் இருக்கும் அவங்க எல்லாருமே பாலூட்டிக்கலாக தான் இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஹேர் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸும் கூட இப்போ ஒரு எறும்பு ஊறுதுன்னாக்கா நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து சொல்கிறது வந்து அந்த ஹேர் தான் இந்த மாதிரி ஊறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து ஹேர் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹேர் இல்லை பெரிய பெரிய ஹேராக தான் இருந்துச்சு அப்புறம் பரிணாம வளர்ச்சி அடைய அடைய பார்த்திங்கனாக்கா ஹேரும் வந்து கம்மியாயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து மனிதர்களுக்கு வந்து ஹேர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ வர அப்புறம் போக போக கம்மியாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஹேர் வந்து மூக்கில் இருக்கனாக்கா எல்லாமே நீங்கள் எங்கெங்கே வந்து ஹேர் இருக்கோ அது எல்லாமே ப்ரொடெக்ஷனுக்கு தான் சின்ன சின்ன பூச்சிகள் அதெல்லாம் போகாமல் இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவ்வளோவா கிடையாது ட்ரெஸ் க்ளோஸ் பண்ணுற எல்லாம் எதுவும் கிடையாது அப்போ வந்து இலைகளை தான் வந்து எல்லாருமே இருந்தோம் ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக பூச்சிகள் வந்து போகிறது வந்து ஈஸியாக போயிடும் அப்போ வந்து ஹேர் வந்து அது வந்து ஒரு பெரிய புரொடக்ஷனா இருந்துச்சு இப்போ வந்து நமக்கு ஹேர் வந்து தேவைப்படாமல் கூட இருக்கலாம் பட் ஆனால் அப்ப வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா புரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை தான் ஹேர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனாகவே நமக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஹேர் வந்து நம்ம வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேர் வந்து நம்ம பிரிக்கலாம் ஃபஸ்ட் வாட் இஸ் ஹேர் ஹேர்னா என்னது ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கெரட்டினால் மேட் மேட் பண்ணியிருக்காங்க கெரட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் ரூட்டில் இருக்கும் அது வந்து ஃபாலிக்கல்ஸாக ஃபார்ம் ஆகி ரூட்லேருந்து வந்து தான் ஹேராக வந்து நம்மளுக்கு வருது இங்கே வந்து எந்த இதுவும் கிடையாது எந்த என்ன சொல்கிறது உணர்ச்சியும் கிடையாது அதுக்கு வந்து அது ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது ஆனால் ரூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரூட்லேருந்து தான் அந்த வந்து கெராட்டின் வருது கெராட்டின் வந்து தான் நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து ஃபார்ம் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக கண்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இங்கே வந்து இந்த கோபுரம் அந்த லைட்டாக வந்து கர்வ் மாதிரி இருக்கும் நெயிலில் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரூட் இருக்குது இதெல்லாம் வந்து இதுலேலாம் வந்து அவ்வளோவா ஸ்ட்ரென்த் கிடையாது ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் கடவுள் படைச்சிட்டு வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான விஷயந்தான் சரி இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஹேர் வந்து சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா வயிற்றில் இருக்கும்போது அப்படின்னு நம்ம கேட்டோன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு ஃபுல் ஆஃப் ஹேர் தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம வயிற்றில் இருக்கும்போதே வந்து த்ரீ மந்த்ஸ் ஆஃப் பேபி வய்டில் இருக்கிறச்ச பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து த்ரீ மந்த்ஸில் வந்து ஃபுல்லாக ஹேரோடு தான் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு செவன் மந்த்ஸில் வந்து ஹேர் எல்லாம் வந்து உதிர ஆரம்பிக்கும் அந்த உதுற ஹேர் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து நம்மளுடைய ஃப்ளூயட்லியே தான் இருக்கும் அந்த ஃப்ளூயிட்லியே தான் இருக்கிறதுனால அதுதான் அதுக்குரிய ஃபுட்டு ஸோ அது சாப்பிட்றதுனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்க வரச்ச மோஷன் பார்த்திங்கன்னா கருப்பாக வரதுக்கு காரணமே என்னன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஹேர் சாப்பிட்றதுனால தான் அந்த மோஷன் வந்து கருப்பாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னாக்கா அது பேர் வந்து லேனுகோ சொல்லுவாங்க புஸ் புசுன்னு இருக்கும் ஹேர் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஹேராக இருக்கும் குழந்தைங்க சில பேருக்கு வந்து உதிர்ந்துடும் சில குழந்தைங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து அதுவும் வந்து உதிர்ந்துடும் மஞ்சளெல்லாம் தேய்ச்சி குளிக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இருந்தாலும் தானாகவே வந்து அது உதிர்ந்துடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேர் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வெல்லஸ் இது பார்த்திங்கன்னா கை கால் அதுலாம் இருக்கும் பட் ஆனால் ரொம்ப ஹா ஹார்டாலாம் இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுதான் வந்து வெல்லஸ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டெர்மினல் ஹேருன்னு சொல்லுவாங்க அது என்னென்னாக்கா நம்ம தலைமுடியில் இருக்கிறது அப்புறமா பியர் அதுக்கப்புறம் மீசை அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் ஹேருன்னு சொல்லுவாங்க இந்த ஹேரும் வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தலையில் வந்து ஹே நம்ம வெயிலில் போகிறச்ச பார்த்திங்கனாக்கா ஹேர் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷனாக இருக்குது நம்மளுடைய ஸ்கால்ப்புக்கு ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஹரியான ஹேர் இருக்குது லேனுகோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லஸ் அதுக்கப்புறம் டெர்மினல் ஹேர் பிகாஸ் இந்த எல்லா ஹேரும் வந்து ரொம்ப முக்கியமான ஹேர் தான் நம்மளுடைய பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அதை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் மேமல்ஸ்க்கு தான் வந்து ஹேர் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னாக்கா ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்து ரூட்டு தான் ரொம்ப முக்கியம் பிகாஸ் இப்போ வந்து ஒரு செடி இருக்குன்னா அதுக்கு வெட்ட வெட்ட வந்து எப்படி வளருதோ அதே மாதிரி நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸும் வந்து நம்மளுக்கு ரூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து கெரோட்டினால செஞ்சு செய்யப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து ஹேருடைய ஃபார்மேஷன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து ஹேரில் ஃப்ளூய்டில் இருக்கிறதுனால ஹேர் கொட்டும் போது அந்த ஃப்ளூயட ஃப்ளூயட்லேயே ஹேர் இருக்கிறதுனால அது சாப்பிட்டு வரும் அப்போ வந்து என்ன ஆகும்னாக்கா பிறக்கும் போது அந்த பிளாக்கான ஃபேஷன் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் தான் இந்த நம்ம ஹேரை பற்றி ரொம்ப விரிவாக பார்த்துருக்கோம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச்